Hi, hello, welcome friends. Welcome back to Tamil Fans Club channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். அதாவது விஜய் டிவி பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதாவது விஜய் டிவியில் நம்பர் ஒன் டிவி ஷோன்னு சொல்லலாம். அதாவது நிறைய டிஆர்பி வாங்கி தர டிவி ஷோவில் முக்கியமான டிவி ஷோ பாரதி கண்ணம்மா. இந்த சீரியல் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஆரம்பித்தப்போ ஓரளவுக்கு சுமாராக தான் ஓடிச்சு. ஆனால் போக போக சீரியலோட ஸ்டோரி எல்லாருக்குமே பிடிச்சி போய் இப்போ நம்பர் ஒன் டிஆர்பி வாங்கி தர அளவுக்கு நல்லா ஓடிட்டுருக்கு. அதுக்கான காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் வர முக்கியமான கேரக்டர்ஸ் பாரதி அப்புறம் கண்ணம்மானே சொல்லலாம். இவ்வளோ நாளாக இந்த சீரியலில் கண்ணம்மா கேரக்டரில் நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரோஷினி ஹரிபிரியன். இவங்க ஒரு சில காரணத்தினால சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. இது ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் போட்டிருந்தோம். ஆனால் அஃபிஷியலாக வந்து இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பதிலாக கண்ணம்மாவாக நடிக்கிற அந்த புது ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினுஷா தேவி. இவங்க வந்து ஒரு நல்ல டிக்டாக்கர்னு சொல்லலாம். டிக்டாக் மூலியமாக வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ அது மட்டும் இல்லைங்க, இவங்க ஒரு தமிழ் மூவிலையும் நடிச்சிட்ருக்காங்க. புது கண்ணம்மா நடிக்கிற எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வரப்போகுது அப்படின்னு அப்டேட்டில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கண்ணம்மாங்கிற அந்த கேரக்டரில் கண்டிப்பாக எப்போவுமே ரோஷினி ஹரிபிரியன் ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் அவங்களோட விருப்பம் அது ஒரு சில காரணத்தினால விலகிட்டாங்க. ரோஷினி ஹரிபிரியன் போனதுனால இதுக்கப்புறம் நான் கண்ணம்மாவும் பார்க்க மாட்டேன், அந்த சீரியலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை புது கண்ணம்மா வந்தாலும் நாங்கள் அந்த சீரியலோட ஸ்டோரிக்காக பார்ப்போம் அப்படின்னு இப்போ யாரெல்லாம் பார்ப்பீங்க அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.